Sir, next one, question number. Question number 9, 10, 48, பார்க்க போறோம். 10 to 1 mark question, exercise 1.3. We are given A, then B கொடுத்திருக்கு. இங்க F வந்து 1, 4, 2, 8, 3, 9, 4, 10, 11 இருக்கு. இது many to one function, many to one identity, one to one, then into function அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இங்கே ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் பி. இப்போ 4, 8, 9, 10 எதுவுமே ரிப்ளீட் ஆகல. அந்த மாதிரி இருக்கிறப்போ இது கண்டிப்பா வந்து 1-1 ஃபங்க்ஷன் அர்த்தம். இந்த 3 வந்து கழித்து என்ன பண்ணணும்னா, இங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பிரச்சனை இல்லை, 1, 2, 3, 4 ஏன்னா இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை அங்கே வந்துடும். செகண்ட் எலிமெண்ட் தான் நீ பார்க்கணும். செகண்ட் வந்து 4 வேறையா, 8 வேறையா, 9 வேறையா, 10 வேற, எல்லாமே வேற வேற இமேஜா இருக்கு, டிஸ்டிங்க் இமேஜா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அது 1-1 ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். அப்படி வேணும்னா இந்த மாதிரி படம் போட்டு பார்த்துக்க. 1, 2, 3, 4 தென் இங்க 4, 8, 9, 10 இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா போகுது. இங்க 1, 8 தென் 9 தென் தனித்தனியா போகுது, டிஸ்டிங் டிஸ்டிங்கா போகுது அப்படின்னா இட் இஸ் 1-1 ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லலாம். அடுத்தது எஃப்எக்ஸ் கிவன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் எஃப் நாட் ஜி. ஸோ எஃப் காம்போசிட் டு ஜி இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, 1/3x. ஸோ நீங்க ரைட், 1/3x எப்பவுமே இந்த இது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை உள்ள கொண்டு போயிட்டு அங்கே ஜிஆர்எக்ஸ் போட்டுக்க. ஜிஆர்எக்ஸ் எடுத்து எழுதிடு. இப்போ எஃப் எஃப் என்ன, 2x. இங்க எக்ஸ் இருந்தா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிருக்கிறோம். அப்ப இங்க ஏதோ இது ஃபுல்லாவே எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, இது கம்ப்ளீட்டா எக்ஸ் இருக்கு அப்படின்னு ட்ரீட் பண்ணிக்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இங்க என்ன பண்ணணும், 2 ப்ராக்கெட் ஸ்கொயர். ஏன் பிராக்கெட் போடுறோம்னா, என்ன பண்ணுவேன்னா இப்படி போட்டுருவார் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதிடும். ஏன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க எக்ஸ் இருக்கு அப்ப எக்ஸ்பயர் போட்டுருக்கு, அப்புறம் இந்த எக்ஸுக்கு எக்ஸ்பயர் போட்டு அப்படின்னு. நாட் தட் வே, நீங்க என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டா ஸ்கொயர் போடணும். இங்க 2 போட்டு இந்த கம்ப்ளீட்டா ஸ்கொயர் அப்படின்னு எழுதும். அப்ப என்ன எழுதும், 1/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது எழுதும். அதனால பெட்டர் இதை வந்து இப்படி ஹைட் பண்ணிக்க, ஹைட் பண்ணிட்டு இதை ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா 2/9x². ஸோ த ஆன்சர் ஃபார் தி 2/9x². நான் பண்ணிட்டு இருக்க லாஸ்ட் 1, இங்கே ஜி இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் ஜி அதோட ஆர்டர் ஸ்கொயர் வந்து எழுதிருக்கு. தென் ஜி ஆஃப் எக்ஸோட ரிலேஷன் வந்து ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா, அண்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்றது. இதில் வந்து இங்க இருக்கிற எலிமெண்ட் எக்ஸ் அப்படின்னா இது வந்து எஃப்எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது இந்த இமேஜ் நம்ம என்ன சொல்லுவோம், எஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஜி ஆஃப் 1 கண்டுபிடிச்சோம். ஜி ஆஃப் 1 அப்படிங்கிறப்போ இந்த இங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன விட்டுருக்கு, 1 இருக்கு இல்லையா. இந்த ஜி ஆஃப் 1 வந்து ஜி ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் வாட், இங்க 1, இந்த 1 இது 1, இது ஜி ஆஃப் 1, இது 2, இது ஜி ஆஃப் 2. ஜி ஆஃப் 2 கண்டிப்பாக இது இங்கே ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இங்கே எக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 1 பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஒன் செகண்ட் ஐ எக்ஸ்பிளைன், இது வந்து எலிமெண்ட்டு, இது அதோட இமேஜ். இப்போ இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ங்கிறது இமேஜ், எக்ஸ்ங்கிறது எலிமெண்ட்டு,
G of x அப்படிங்கிறது இமேஜ். இப்ப இங்க x இருந்தா இந்த இடத்துல என்ன இருக்கும், G of x இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து G அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல G of x அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ இது கொடுத்துருக்கு. அப்ப இந்த ஆல்பா எக்ஸ் பீட்டா உண்டு, இந்த ஆறு செகண்ட் எலிமெண்ட், இந்த செகண்ட் எலிமெண்டோட வேல்யூ தான் இது ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் இதுக்கு எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணு, ஆல் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது சப்ஸ்டிட் ஃபார் எக்ஸ், ஆல் த செகண்ட் எலிமெண்ட் இது சப்ஸ்டிட் ஃபார் ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டாக்கு ஈக்குவல் பண்ணு. இப்போ இது ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதை முடிச்சாச்சு இருக்குவார் என்ன புரியல நான் சொன்ன இமேஜ் இது எல்லாமே புரியலமே அப்படின்னா, எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் போடு, ஈக்குவல் போடுற இடத்துல செகண்ட் எலிமெண்ட் போட்டுருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்னு, தென் டூ ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு த்ரீ. சைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்க இது கேன்சல் ஆயிடும், ஆல்பா ஈக்குவல் டு டூ. இது எதுல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்னில் சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ டூ பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒன்னு, ஸோ பீட்டா ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ, ஸோ இது இம்ப்ளை பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று. ஸோ டூ மைனஸ் ஒன் ஆன்சர் எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் டூ மைனஸ் ஒன். என்னுடைய அடுத்த வீடியோ அடுத்த பார்த்துல பார்க்கலாம்.